இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா அல்லது பொட்டாஷ் பாக்டீரியா அப்படிங்கிற சாம்பல் சத்தை தரக்கூடிய பாக்டீரியா அல்லது சாம்பல் மண்ணிலக்கக்கூடிய சாம்பல் சத்தை பயிர்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி தரக்கூடிய பாக்டீரியா, அதை பற்றின ஒரு பதிவுங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா வகையான நிலங்கள்லேயும், மலையாக இருக்கட்டும், கடலோரமாக இருக்கட்டும், தரைப்பகுதியாக இருக்கட்டும், அனைத்து இடங்கள்லேயும் இல்லாத அல்லது மிகவும் குறைந்திருக்கக்கூடிய, அனைத்து நிலங்கள்லையும் குறைந்திருக்கக்கூடிய முக்கியமான சத்து வந்து சாம்பல் சத்துங்க. நம்மளுடைய நிலத்தோட சரிவு அதிகமாக இருக்கிறதுனால மழை பெஞ்சால் நம்ம நிலத்துலேருந்து மொதல் வெளியே போகிற சத்து சாம்பல் சத்து, தண்ணியோடு கரைஞ்சி வெளியே போயிடும். ஒரு மழை பெய்கிறப்ப அந்த காலங்களில் மண் செடிகள் பார்க்க பச்சையாக இருந்தாலும் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும். அதுக்கு காரணமே இந்த சாம்பல் சத்து தான். அனைத்து வகை பயிர்களுக்கும் தேவைப்படக்கூடிய சத்துங்க பொட்டாஷ் அப்படின்னு நம்ம வாங்கக்கூடிய இந்த சத்தை மிகவும் குறைந்த செலவில் அனைத்து விவசாயத்துக்கும் கொடுக்க தேவையான ஒரு விஷயம் வந்து இந்த பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியாங்க. இது திரவமாக வரும் அல்லது பவுடராக வருங்க. திரவம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கொடுக்கணுங்க. 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை ஒவ்வொரு, அதாவது ஒரு ஏக்கர் நிலத்தில் பிரித்து ஊற்றி விடலாம். தனி பயிர்களாக இருந்தால் ஒரு பயிருக்கு 20 மில்லியிலேருந்து 30 மில்லி கொடுக்கலாம். இது மாதம் மாதம் எல்லா பயிர்களுக்கு கொடுக்கலாம், எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம். குறிப்பிட்டு சாம்பல் சத்து எந்தெந்த பயிருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் 15 நாட்களுக்கு ஒரு முறையோ கூட கொடுக்கலாம். அதாவது வாழை போன்ற முக்கியமான வாழை, கடலை, பயிர் வகை பயிர்கள் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இந்த மாதிரி. இதே இது பவுடர் அப்படின்னு சொன்னால் 1 லிட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2 கிலோ கொடுக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் உற்பத்தி செய்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே இருக்க பொருளை பயன்படுத்தலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க காலாவதியானதை நம்ம மோரில் போட்டு பயன்படுத்தலான்னு, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. பிரயோஜனப்படாது, கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் அளவு. எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கணும், நான் திருப்பி சொல்கிறேங்க, எல்லா பயிர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்து. இது என்ன செய்யும்? பொதுவாக உணவு தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடிய உணவை ஒரு பந்தா சேர்த்து நம்ம நம்மளுடைய பயிரோட உடம்புலையும் அதோடைய முக்கியமான பொருள்கள் உறுப்புகள்லையும், அதாவது பூ காய் அதில் சேர்த்து வைக்கிறதுக்கான வழிகளை செய்கிறது. இப்போ மணிச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்பத்தி பண்ணி தரும். அந்த உற்பத்தி பண்ணுறத சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற காரியத்தை பண்ணுறது இந்த சாம்பல் சத்துங்க. ஒரு பயிருக்கு வடிவம் தர்றது, அந்த பயிரோட பெருக்கத்தை உறுதிப்படுத்துறது. காய்கள் பெருசாக இருக்குது, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ தேங்காய் இருக்குன்னா அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய சைஸ் வருது, உள்ள பருப்புனா இவ்வளோ பெருசு இருக்கணும், வெங்காயம்னா இப்படி இருக்கணும், இந்த சைஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த வடிவத்தை பற்றி பேசுகிறது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சாம்பல் சத்துங்க. அதே மாதிரி அதோட டேஸ்ட்டு, இந்த பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கு, இந்த பூ பார்க்க நல்லாயிருக்கு, இந்த உளுந்து வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு, இந்த உளுந்தோட சைஸ் நல்லாயிருக்கு, நெல் வந்து நல்லாயிருக்கு பார்க்க, அதிக மணிகள் பிடிச்சிருக்கு, ஒரே சீராக இருக்குது, கட்டமைப்பு நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது சாம்பல் சத்துங்க. இது பூமியில் வந்து இருக்கக்கூடிய மண் அல்லது பாறை தூள்ல இருக்குங்க. ஆனால் அது நிறையா நேரங்களில் பல்வேறு காரணங்களால் வேர்கள் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த பாசோ பாக்டீரியாவை நம்ம கொடுக்கும்போது இந்த பாக்டீரியாக்கள் பூமிக்குள்ளே பெருகி அந்த பெருக்கத்தில் வரக்கூடிய சூட்டில் அந்த பாறை துகள்கள் கருகி உருகி அதில் வரக்கூடிய அந்த சத்து வேர்கள் வழியாக பயிருக்கு கிடைக்குங்க. அப்படி கிடைக்கிறப்ப நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா பயிருக்கும் எல்லா காலங்கள்லேயும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சத்துங்க.
ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பகுதிகளில் தான் மணிச்சத்து கம்மியாக இருக்குது. உழவர் வேளாண்மை துறையில் கொடுக்கக்கூடிய அட்டையில் பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்துன்னு ஒரு அட்டை ஒரு வரி இருக்கும் இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா, அதில் குறைஞ்சபட்சம் 300 போட்டிருக்கணும். அப்போ தான் அது வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம், போதுமானதுன்னு அர்த்தம். பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் 110, 115, 150 அப்படின்னா இன்னொரு 150 தேவை, அதுதான் வந்து அதோட அர்த்தம் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்கணும், எல்லா பயிருக்கும் கொடுக்கணும், எல்லா நிலத்துக்கும் கொடுக்கணும். அதில் அதுதான் முக்கியம். முக்கியமாக மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே அவசியம் கொடுக்கணும். மழை பெஞ்சிட்ருக்கப்பையும் கொடுக்கலாம், மழை பெஞ்சு முடிஞ்சோடனே கொடுக்கலாம். இதோட விலை வந்து 200 ரூபா, திரவமாக வாங்கினா உத்தேசமாக 200 ரூபாங்க ஒரு லிட்டரு, அதே மாதிரி பவுடராக வாங்கினா 100 ரூபாய்க்கு கீழே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருளை எல்லா விவசாயத்துக்கும் நம்ம பயன்படுத்துறது அதிகமான விளைச்சல் கிடைக்க நமக்கு வசதியாக இருக்கும். குறைந்த விலையில் திட்டமிட்டுக்கலாம். இப்போ வெளியில் போய் கெமிக்கலாக நம்ம இதை வாங்குகிறோம், இந்த சாம்பல் சத்துக்கான பொட்டாஷ் வாங்குகிறோம்னா எவ்வளோ செலவு பண்ணி வாங்குகிறோம், அதே இதை வந்து இதை இதுவாக மாற்று நம்ம இயற்கை பொருளாக உயிர் உரங்களாக கொடுக்குறப்ப அது ஒரே நேரத்தில் கொடுப்பாங்க. இது பல்வேறு காலங்களில் கொடுக்கும்போது நம்மளுடைய பயிரோட கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்தந்த காலங்களில் வரக்கூடிய வளர்ச்சி சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தோட்டக்கலை பயிர்களில், பூ பயிர்களில், காய்களில் நமக்கு அதிகமான லாபமும் சைஸும் எடையும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கிழங்கு பெருசாக இருக்கும் ஆனால் எடை கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கிடைக்க வைக்க ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா. பழங்களில் நிறைய பேருக்கு வந்து சரியான சுவை இருக்காது, எலுமிச்சையாக இருக்கட்டும் அல்லது சாத்துக்குடியாக இருக்கட்டும், ஆரஞ்சு அல்லது வந்து மரப்பயிர்கள், முக்கியமாக மரங்கள் வளர்க்குறப்ப அது அந்த நிலங்களில் மழை பெஞ்சா பூமியை விட்டு மொதல் வெளியே போகிற சத்து சாம்பல்ங்கிறதுனால அந்த கட்டமைப்பு கெட்டு போயிருங்க. அப்போ அதிக சரிவு இருக்கிற இடத்துல குறுக்க சரிவு குறுக்க கரைகள் போட்டதுக்கப்புறம் நம்ம மண்ணில் இந்த மழை ஈரத்தில் அல்லது பாசனம் பண்ணும்போது அந்த ஈரத்தோடு கொடுக்கணுங்க. இப்போ இந்த 1 லிட்டர் எப்படிலாம் கொடுக்கலாம், ஒன்று தனியாக கொடுக்கலாம், 200 லிட்டரில் கலந்து வச்சுட்டு 1 லிட்டரை கலந்துட்டு தனியாக பயிர்களுக்கு பிரித்து ஊற்றலாம், அல்லது வந்து நீங்கள் ஜீவாமிரதம் கொடுக்குறீங்க அல்லது மீனமீலம் கொடுக்குறீங்க பஞ்சகாவியாக கொடுங்க, அது கூட கலந்து கொடுக்கலாம், அல்லது அசோஸ் பயிரெலாம் பாசோபாக்டீரியா அது கூட கலந்து கொடுக்கலாம், அல்லது சூடோமோனஸ் கொடுக்குறீங்க அது கூட கலந்து கொடுக்கலாம். தெளிக்கிற பொருள் கிடையாதுங்க, தரையில் கொடுக்குற பொருள், எந்த நிலத்துக்கும் தரையில் கொடுக்கணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சில பேர் நினைப்பாங்க எவ்வளோ கொடுக்கணும், நான் கூட கொடுக்கலாமா, கூட கொடுக்குற எவ்வளோ கூட கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க சரிங்களா. அந்த மண்ணோட தேவை அது ரைட்டுங்களா. இப்போ நான் சொல்கிறேன் 300க்கு 150 தான் இருக்குன்னா இன்னும் நமக்கு 150 வேணும், 1 லிட்டர் கொடுத்தீங்கன்னா 30 கூடுங்க. அந்த அப்புறம் பயிர் எடுத்துருச்சுன்னா அந்த 30 வந்து 10 குறைஞ்சி போச்சுன்னா 20 ஆயிரும், அல்லது 20 எடுத்துருச்சுன்னா 10 ஆயிடும், அப்போ 150 10 160 தான் இருக்கும் புரியுதுங்களா. அப்போ வந்து நம்ம நிறைய கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது, கொடுக்கலாம். அதனால தான் விலை கம்மியான பொருளை சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், வாய்ப்பு இருந்ததுன்னா நல்ல தரமான பொருள் வாங்கி திரவமாக கொடுங்க, அல்லது பவுடராக வாங்கி நிறையா கொடுங்க. எப்படினாலும் அந்த பயிர் அளவாக தான் எடுத்துக்கும், 20% தான் எடுத்துக்கும் அப்படின்னு இருந்தாலும் சரியான காலங்களில் சரியான நேரத்தில் அனைத்து நேரங்கள்லையும் கொடுக்க வேண்டிய பயிருங்க பொருளுங்க இது. அதாவது வெயில் காலத்துலேயோ மழைக்காலத்துலேயோ அதில் முக்கியமாக தண்ணி பாய்ச்சிட்டு கொடுக்கணுங்க. தண்ணி இல்லாமல் கொடுத்தோம்னா அது பிரயோஜனப்படாது, ஈரம் தண்ணீர் பாய்ச்சிட்டு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் இதுதான் பொட்டாஷ் பாக்டீரியா. கண்டிப்பாக அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம், அதுதான் அதோட முக்கியத்துவம். அனைத்து காலங்களிலையும் பயன்படுத்தி ஆகணும், அடியுரத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்க. வாழை மாதிரி பயிர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம், இதனால் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு அதை பயன்படுத்துகிற எல்லா சந்தேகம் இருந்ததுன்னா தயவுசெய்து கேளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 99 444 50 552. இயற்கை விவசாயத்தை நம்புவோம், அது நம்மளை கை